சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் தொடர் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் பாகிஸ்தான் நடக்க போகுது இப்ப இந்தியா பாகிஸ்தான்ல போய் விளையாடுவாங்களா இல்ல ஹைபிரிட் மாடல் படி வேற ஏதாவது ஒரு கிரௌண்ட்ல விளையாடுவாங்களான்னு பார்க்கணும் ரொம்ப வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் மண்ணுல ஒரு ஐசிசி தொடர் நடக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட முன்னாள் பிளேயர்ஸும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த நிலையில பாகிஸ்தானோட வேகப்பந்து வீச்சாளரான அசன் அணி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவுக்கு போய் பாகிஸ்தான் அணி ஐம்பது உலக உலகக்கோப்பை போட்டிகள் கலந்துகிட்டு விளையாடணும் இதனால இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு வந்து கண்டிப்பா விளையாடணும் பல இந்திய வீரர்களோட நேர்காணலை பார்த்திருக்கேன் அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு வந்து விளையாடணும் விரும்புறாங்க இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட விரும்பலைன்னு நம்ம சொல்லிட முடியாது இருந்தாலும் இந்திய நாட்டோட கொள்கைகள் அவங்க அரசு எடுக்கிற முடிவுகளை பொறுத்து தான் இந்தியா இங்க வந்து விளையாடுறத குறித்து நம்ம யோசிக்க முடியும் இந்த நிலையில எங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவர் சொல்ற மாதிரி சாம்பியன்ஸ் ட்ரோபி பாகிஸ்தான் நடந்தா அது கண்டிப்பா அந்த தொடர் ஃபுல்லாவே பாகிஸ்தான் தான் நடக்கணும் சப்போஸ் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வர விருப்பம் இல்லைன்னா இந்தியா இல்லாமலே அந்த தொடர் தான் சிறப்பா இருக்கும் குறிப்பா இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ரோபியை விளையாடலாம் கிரிக்கெட் அதோட முடிஞ்சிடாது ஏன்னா அந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியில பங்கேற்க நிறைய நல்ல டீம்கள் இருக்காங்கன்னு அசனடி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இந்தியா சாம்பியன் ட்ரோபில பங்கேற்கலாம் ஐசிசிக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி டி டுவெண்டி உலக கோப்பை தொடர யூஎஸ்ஏ ல நடத்தினால ஐசிசிக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டதா சொல்லப்படுது சோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்